ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் எல்பி குக் மீடியா. இன்னைக்கு நம்ம வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் முந்திரி கொத்து எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த ஊர் சைடுகள்லாம் எல்லா இந்த தீபாவளி, கிறிஸ்மஸ் இப்படி பண்டிகை காலங்களில் எல்லார் வீடுகள்லையுமே கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தாக்கி லைக் பண்ணுங்க, நம்ம பிடிச்சிருந்தாக்கி ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த முந்திரி கத்து எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படிங்கறது பார்க்கலாம். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு சிறுபயிறு எடுத்திருக்கேன். சிறுபயிறுனா பாசி பயிரை தான் சிறுபயிறுன்னு சொல்லுவோம். இது வந்து கிராம் கணக்குலன்னு பார்த்தாக்கி 300 கிராம் அளவுக்கு வந்து சிறுபயிறு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பேன்ல போட்டு வெறுமனே எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம், வெறுமனே பேன்ல போட்டு பொன்னிறமாட்டு நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். அடுப்பு வந்து தீ வந்து மிதமான சூட்ல இருக்கட்டும், அப்பந்தான் எல்லா பயிருமே ஒரே மாதிரி ப்ரௌன் கலர்ல வறுபட்டு வரும். நல்லது ப்ரௌன் கலர்ல வறுபட்டு வரும்போது நல்ல ஒரு மணம் வரும். அப்போ நமக்கு வந்து இது வறுபட்டாச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்தி இதை வந்து நம்ம ஆற விட்டுறலாம். நம்மளுடைய சிறுபயிறு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாத்தி இதை ஆற வச்சிடலாம். ஆறின பிறகு நம்ம மிக்சரை போட்டு அரைச்சு எடுத்துக்குவோம். இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்தி நம்ம அரைச்சு எடுத்துக்குவோம். அரைக்கும் போது இது கூட வந்து ஒரு 6-7 ஏலக்காய் போட்டுக்குவோம். நம்ம வந்து சிறுபயிறு எவ்வளவு எடுத்துக்கணுமோ அதுக்கு தக்கன ஏலக்காய் கொஞ்சம் கூட்டி எடுத்துக்கலாம். அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது, அதே போல ரொம்ப குறக்குறன்னு இருக்கும்போது இருக்கக்கூடாது. நம்ம கையில எடுத்து தடவி பார்க்கும்போது லைட்டா குறகுறப்பா இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு சைட்ல ஒரு பவுல்ல போட்டு நம்ம சைட்ல வச்சுக்கலாம். இப்ப இது கூட வந்து சேர்க்கறதுக்காக தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து 1 கப் அளவுக்கு, எந்த கப்புல நான் சிறுபயிறு அளந்தனோ அந்த அதுல அதே போல அந்த கப்புல வச்சு 1 கப்பும் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பேன்ல வந்து நெய் விட்டுக்குவோம். கொஞ்சமா நெய் விட்டுட்டு அதுல இந்த தேங்காய் பூவை போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காய் பூவை வந்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும், நல்லா வறுபடணும். அப்பந்தான் அந்த முந்திரி கொத்து வந்து கடாம நீண்ட நாளைக்கு வரும். இப்போ இது கொஞ்சம் வறுபட்ட உடனே நான் இதை வந்து சைடில் எடுத்துக்கிட்டு இது கூட வந்து நம்ம கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்குவோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குவோம். அதே அதில் போட்டு அது கொஞ்சம் பொடுபொடுன்னு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா இந்த தேங்காய் கூட மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்குவோம். இது வறுபட்டாச்சு. இதையும் ஒரு பிளேட்ல மாத்தி சைடுல எடுத்து வச்சுக்குவோம். இப்ப நம்ம வந்து பாகு கரைப்போம். இதுல வந்து கருப்பட்டி பண்ணக்கி நல்லா இருக்கும். ஊர் சைட்லாம் கருப்பட்டியில்தான் கண்டிப்பா பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை வந்து 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து அதே கப்புல 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்குவோம். இப்ப நீங்க வெல்லம் சேர்த்தீங்கன்னாக்கி அதை வந்து கொஞ்சம் வடிகட்டிடுங்க. இது வந்து வடிகட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, அதனால நான் அப்படியே சேர்த்துக்குவேன். இப்ப இதுக்கெல்லாம் பாகு வந்து பாகு போதும் அப்படி எதுவும் வேண்டாம். நல்லா கொதிச்ச அப்புறமா ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டு நம்ம பாகு எடுத்துட வேண்டியதான். இப்போ கொதிச்சாச்சு, நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காய் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இந்த மாவு கூட கலந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்குவோம். அதுக்கு முன்னாடி இது கூட வந்து கொஞ்சம் சுக்குத்தூள் சேர்த்துக்குவோம். நம்ம பாகு வந்து சூடா இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் பண்ணணும், ஆற விட்டுற கூடாது. அடுப்புல வந்து இறக்கணும்னா இல்லாம சூடாவே இதெல்லாம் பண்ணணும். இதை நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட எல்லாம் பாகு கலந்து விடுவோம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சூடா இருக்கிற இந்த பாகு வந்து நம்ம இது கூட கலந்து கொஞ்சம் கொஞ்சமா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம்.
மீதம் இருக்கிற எல்லா பாவையும் கலந்து சூடாக இருக்கும் போதே கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு இது வந்து கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நம்ம வந்து இதை என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன உருண்டையாட்டு உருட்டி எடுத்துக்கணும். இதை நம்ம இனி நல்லா பசைஞ்சு எடுத்துக்குவோம். இந்த இடியாப்ப மாவுலாம் பசைஞ்சு எடுப்போம் இல்லையா, அது போல நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு அப்புறமா வந்து சின்ன சின்ன உருண்டையாட்டு நம்ம உருட்டி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம எடுத்திருக்க இந்த மாவு அளவுக்கு அது அளவுக்கு வந்து ஒரு 40 உருண்டை வரும். உருண்டையினுடைய அளவு பொறுத்து நமக்கு எண்ணிக்கை கொஞ்சம் கூட குறையும். இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கி ஒரு மணி நேரம் அப்படியே நம்ம காய விட்டுருவோம். ஒரு மணி நேரம் காயட்டும். நம்ம அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம்னாக்கி இதுக்கு முக்கி எடுக்கிறக்க மேல் மாவு ரெடி பண்ணுவோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 கப்பு இடியாப்ப மாவு இருக்கு இல்லையா, அரிசி மாவு பாக்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாவு வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். அது கூடாலே 1/4 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கிறேன். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்குவோம். அப்புறமா வந்து டேஸ்டுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம். உப்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்குவோம். இது வந்து 1/4 கப்பு. ஆனால் 1/4 கப்பில் முதல்ல 1/4 கப் எடுத்துட்டு அப்புறமா இன்னொரு 1/4 கப்பு தண்ணி எடுத்துக்குவோம். மொத்தத்தில் இதுக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ இது வந்து மாவு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து இட்லி மாவு பதத்துக்கு நமக்கு இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாவு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம கை முக்கி பார்க்கும்போது அது வந்து அந்த கோட்டிங் நமக்கு வந்து கை தெரியாத அளவுக்கு அந்த கோட்டிங் அப்படி மூடி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு. உருண்டை காஞ்சி எடுத்தாச்சு. ஒரு மணி நேரம் காய்ச்சி எடுத்தாச்சு. இப்ப நமக்கு வந்து மாவு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்க முதல்ல வந்து ஒரு உருண்டை உருண்டை போட்டு எடுத்துடுங்க. அது வந்து கரெக்டா எல்லாமே இருக்கணும்னாக்கி அந்த உருண்டை வந்து உதிராம அழகா வரும். கரெக்டா இல்ல நமக்கு மேல் மாவு சரியில்லை அப்படின்னாக்கி அது வந்து எண்ணெயில் அப்படியே மிக்ஸ் ஆகி போயிடும். அப்ப அந்த மேல் மாவு கரெக்டா இருக்கணும். இப்ப முந்திரி கொத்துங்கனால மூணு இதை நம்ம அப்படி எடுத்து கொஞ்சம் டைட்டா பிடிச்சிட்டு அந்த மாவுல முக்கி எடுத்து போட்டா கரெக்டா மூணுமே ஒன்னோட ஒண்ணு ஒட்டி நல்லா வரும். இப்ப இப்படி வேண்டாம் அப்படின்னாக்கி ஒன்னு ஒன்னா போட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒன்னு ஒண்ணா போட்டு எடுத்தாக்கி சாப்பிடக்கு நல்லா வசதியா இருக்கும். ஒன்னு ஒன்னா எடுத்து சாப்பிடக்கு நல்லா இருக்கும். இது மூணு மூணா போடுறதுனாலதான் இதுக்கு பேரே முந்திரி கொத்து. அடுப்பு வந்து மிதமான தீயில இருக்கட்டும். இது வந்து ரொம்பலாம் நமக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமாவே நமக்கு இது ரெடி ஆயிரும். இப்ப நமக்கு உடனே ரெடி ஆயாச்சு, நம்ம முந்திரி கொத்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நம்ம மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் மாவுல போட்டு முக்கி எடுத்து பொறிச்சு எடுத்துக்குவோம். சுவையான முந்திரி கொத்து ரெடி ஆயாச்சு. பாருங்க எல்லாத்தையும் நம்ம சூப்பரா சுட்டு எடுத்தாச்சு. இது வந்து சூடா இருக்கும் போது சாப்பிடறதுக்கு கொஞ்சம் அந்த மேல் மாவு கொஞ்சம் கிறிஸ்பி ஆட்டும், உள்ளுக்கு நல்ல சாஃப்டா இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் நல்ல சாஃப்டா ஆயிரும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சாப்பிடக்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுவையான முந்திரி கொத்து ரெடி. இந்த கிறிஸ்துமஸ் நேரத்துல நீங்களும் உங்க வீட்டுல இந்த முந்திரி கொத்து செய்து பாருங்க. நம்மளுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.